174 ல பாருங்க தியரம் நம்பர் 3 क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட்டன் ப்ரூ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஏபிடி தியரம்னு சொல்வாங்க ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இது வந்து நான் ப்ரூவ் பண்ண போறேன் இதல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம அப்படியே எக்ஸாக்ட்டா எழுதணும் எதுவும் சேஞ்ச் பண்ண கூடாது பாருங்க தி இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle இது அப்ப என்ன சொல்றானே இப்போ இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் an angle அப்ப ஒரு ஒரு ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா இன்டர்னலா பைசெக்ட் பண்ணுச்சுனா ஒரு ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுது ஓகே divides the opposite sides internally அப்ப opposite sides பாத்தீங்கன்னா அதையும் என்ன பண்ணுதுன்னா இன்டர்னலா பிரிக்குது ஓகே அப்போ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்டர்னல் பிரிக்குது அப்போ அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து கண்டெய்னிங் தி ஆங்கிள் ஓகே இப்போ இதில் பாருங்கள் ப்ரூஃபில் இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளே வந்து இதில் டயக்ராம் போட்டுக்கணும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க அதில் இன்டர்னல் பைசெக்டர் போடுங்க இன்டர்னல் பைசெக்டர்னால் இதுதான் கரெக்டாக பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் 90 degrees கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த இந்த ட்ரையாங்கிளை போட்டுட்டு ஒரு இன்டர்னல் பைசெக்டர் வரைஞ்சிக்கோங்க நம்ம எய்ம் வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து இந்த இந்த ட்ரையாங்கிளை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு டாட்டர் லைன் இங்கே ஒரு டாட்டர் லைனோ இங்கே ஒரு டாட்டர் லைனோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து ஏபி பை ஏசி ஓகே ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி இதை ப்ரூவ் பண்ணாலே போதும் ஓகே அந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொன்னாலே என்னது இதான் வந்து என்னது ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆங்கிள் இப்போ கவனிங்க ஏஇசி ஏஇசி எடுக்கிறோம் இந்த 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 பார்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் ஏஇசி பார்ட் எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு பிஏஇ அப்போ ஏஇசி பார்ட்டு முதல்ல எடுக்கிறோம் அதுவும் அதுவும் இது திஸ் இஸ் ஈக்குவல் டு பிஏஇ ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவல்னு சொல்கிறோம் ஒன் ஒன் அந்த நான் இங்கே ஒன் ஒன் போட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த ஆங்கிளும் ஒன் தான் இந்த ஆங்கிளும் ஒன்றால் அப்போ ரெண்டு ஒரு இது ஒரு சைடு இது ஒரு சைடு வந்து என்னது ஏஇசி இன்னொரு சைடு வந்து இந்த சைடு ஓகே ரெண்டுமே ஈக்குவல் டு ஆங்கிள் ஒன் அப்போது ட்ரையாங்கிள் ஏசிஇ ஓகே இப்போ ஏசிஇ பார்த்தீங்கன்னா ஏசிஇ ஏசிஇ வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்போ ரெண்டு சைடு சேமாக இருக்கும் ஐசோசெலஸ்னால் ரெண்டு சைடு சேமாக இருந்தால் என்ன வரும்னா ஏசி அப்போ ஏசிஇ எடுத்தோன்னா ஏசி இ இந்த சைடு இது வந்து ஒரு ஐசோசெலஸ்னு சொன்னோன்னா இந்த சைடும் சேமாக இருக்கும் அப்போ ஏசிஇ இஸ் ஈக்குவல் டு சிஇ ஓகே ஏசி இஸ் ஈக்குவல் டு சி அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இசிடி பாருங்களேன் ட்ரையாங்கிள் ஏ பி டி இந்த ட்ரையாங்கிளும் இசிடி ஓகே இசிடி இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா அது ஐசோசெலஸ் இருக்கிறனால அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ஓகே எடுத்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பை சி ஓகே பாருங்கள் இப்போ இதில் ஏபி பை சிஇ இந்த சைடு இந்த சைடும் ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்போ ஏபி சைடும் சிஇ சைடும் ஓகே ஈக்குவல்னு சொல்கிறோம் ஏபி பை சிஇ இருந்தால் அப்போ ஏபி பை சிஇ வந்து இங்கே நம்ம எடுத்துருக்கோம் சிஇ வந்து என்னதுன்னா இங்கே சிஇ வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்தேன்னா சிஇ எப்படி மாற்றணும் ஏசியாக மாற்றணும் அப்போ இந்த சிஇயை வந்து எப்படி மாற்றுறோம் ஏசியாக மாற்றிடணும் அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்போ இது இதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அது ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறதுனால இதுதான் என்னது ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஓகே இதை நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த டயக்ராம் போட்டு எழுதினாலே போதும்